தரணி எங்கும் வாழ் தமிழ் மக்களின் ஒரே தொலைக்காட்சி யாழ்வாசல். நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 60 தமிழ் வருடங்களில் 34வது வருடமான சார்வரி வருடம் முடியப் போகிறது. 35வது ஆண்டான பிளவ வருடம் பிறக்க இருக்கிறது. பிளவ வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றன. நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேசராசியில் உச்சமாகி இருக்கிறார். அவருடன் சுக்கிரனும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். ரிஷபராசியில் ராகுவும் மிதன ராசியில் செவ்வாயும் பயணிக்கிறார்கள். விருச்சிக ராசியில் கேதுவும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனியும் கும்பராசியில் அதிசாரமாகி குரு பகவானும் மீனத்தில் நீசமடைந்த புதனும் சஞ்சரிக்கிறார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை அன்று பிறக்க இருப்பதால் நன்றாக மழை பொழியும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரனின் வீட்டில் செவ்வாய் என பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் கால்நடைகளை புதிய நோய்கள் தாக்கும். விவசாயிகளுக்கு பாதிப்புகள் சற்று கூடுதலாகும். பருவம் தவறி மழை பொழிவதால் பயிர்கள் சேதத்திற்கு உள்ளாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துகள் சற்று அதிகமாக இருக்கும். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக பாவிக்கும் நேரமாக இருக்கும். புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக இருக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகமாகும். தமிழ் புத்தாண்டான பிளவ வருடம் மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனின் நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகமும் மன நிறைவும் திருப்தியும் கொடுக்கும் ஆண்டாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கும் ஆண்டாக இருக்கும். திருமணமான தம்பதிகள் பலருக்கு இப்போது புத்திர பாக்கியம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு வருமானமும் இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடக்கும். விவசாயம் செழிப்பாகவே இருந்தாலும் பருவம் தவறிய மழையின் காரணமாக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். மந்த நிலையில் இருந்த கட்டுமான தொழில்கள் வளர்ச்சியடையும். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே இருக்கும். சுயதொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் மன நிறைவை தரும் ஆண்டாக இருக்கும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு அடிக்கடி வேலை மாற்றம் வரக்கூடும். கலைத்துறையினருக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் சமூகத்தில் உருவாகும். தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு கடந்த ஆண்டின் அதே பலன்கள் இப்போதும் தொடரும். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி கூடத்தின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசானாக இருந்தது. எனவே இந்த பிளவ ஆண்டில் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி, கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகள் உருவாகும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் உண்டாகும். பத்திரிகை ஊடக தொழில்கள் பாதிப்புகள் பிரச்சனைகளை சந்திக்க கூடும். இனி இந்த பிளவ வருட கிரக நிலைகளை கொண்டு மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது என்பதை துல்லியமாக கணித்து பெருமையுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். துலா ராசி என்பர்களே, இந்த பிளவ வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் கொடுக்க போகிறது? தமிழ் புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் புதன் மற்றும் 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் செவ்வாய் என கிரகங்கள் நல்ல நிலையிலேயே சஞ்சரிக்கின்றன. இதில் உச்சம் பெற்ற சூரியனோடு சந்திரனும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உச்சபட்சமான புகழ் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம். மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரனும் உங்கள் ராசியை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி மிக அமோகமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருப்பதால் பண வரத்து, திடீர் அதிர்ஷ்டம், திருமண முயற்சிகள் ஆகியவை எல்லாம் சாதகமான பலன்களை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் கேது இருப்பது சில சங்கடங்களை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என நம்பலாம். துலா ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் இதை அர்த்தாஷ்டம சனி என கூறுவார்கள். ஆனால் யோகாதிபதியாகவும் சனி இருப்பதால் பெரிய அளவில் கஷ்டங்களை தரமாட்டார் என நம்பலாம். அதே போல 5ஆம் இடத்தில் அதிசாரத்தில் சென்று குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருப்பதால்
இதுவரை தாமதப்பட்டுக் கொண்டிருந்த சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் இனி தடைகள் நீங்கி ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெறத் தொடங்கும். எட்டாம் இடத்தில் ராகு இருப்பது ஒரு சில பிரச்சனைகளை தரும் என்பதில் மாற்றமில்லை. ஆனாலும் சுக்கிரனுக்கு ராகு நண்பர் என்ற காரணத்தினால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய புதன் ஆறாம் இடத்தில் மறைந்து நீசமடைந்ததால் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளிடம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதேபோல தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கவலைப்படும்படியாக பெரிய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். மற்றபடி இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பணவரத்து பல வழிகளிலும் இருக்கும். எனவே குடும்பத்தினரின் தேவைகள் அனைத்தும் முழுமையாக பூர்த்தியாகும். திருமண முயற்சிகள் கைகூடும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். சொந்த வீடு வாங்கும் கனவு இப்போது முழுமையாக நிறைவேறும். பாதியில் நின்ற கட்டிட பணிகள் மீண்டும் தொடரும். பழைய கடன்கள் எல்லாவற்றையும் பைசல் செய்துவிட்டு கடனே இல்லை என்ற நிலையை நீங்கள் வருவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை இயல்பாக ஏற்படும். சொத்துக்கள் சேரும். வருமானம் இரட்டிப்பாகும். குடும்ப உறவுகள் பலமாகும். சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருப்பார்கள். உங்கள் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவு எப்போதும் நீடிக்கும். தந்தையின் உடல்நலத்தில் மட்டும் பாதிப்புகள் ஏற்பட்டு சரியாகும். ஆனால் பெரிய அளவில் எதுவும் இருக்காது. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு வெகு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. மனைவி வழியில் ஆதாயம் தரக்கூடிய சொத்து சேர்க்கை உருவாகும். அவர்களால் தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சி என அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்பான உயரத்தை தொடுவீர்கள். பதவி உயர்வு உங்களை தேடி வரக்கூடும். உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகத்தில் சிறந்த ஊழியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் செயல்பாடுகளால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை உங்களை தேடி வரக்கூடும். பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளும் வரக்கூடும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அரசு பணி மிக எளிதாக தடையில்லாமல் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. எனவே அரசு பணியில் சேருவதை லட்சியமாக கொண்டவர்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் இக்காலகட்டத்தில் வெற்றி பெறலாம். மேலும் பணியில் இருப்பவர்களுக்கு துறை சம்பந்தப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை போன்ற பிரச்சனைகள் ஏதும் இருந்தால் அவை அனைத்தும் இக்காலகட்டத்தில் முடிவிற்கு வரக்கூடும். உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கைவிடப்படும். வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவது அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் வெற்றி உருவாகும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாகவே இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகள் தேடி வரக்கூடும். உங்கள் தொழில் நிறுவனம் மிகப்பெரும் சாம்ராஜ்யமாக விரிவடையக்கூடும். அதற்குரிய அனைத்து விதமான ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது தனியாக தொழில் செய்யும் வாய்ப்பும் உருவாகும். இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் தொழிலோடு இணைந்த வேறொரு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. நிச்சயமாக தொடங்கலாம். தொடங்குவீர்கள். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். உணவு தொழில் வாகன தொழில் ஆகியவற்றில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம். இது ஆண்டில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி பல நூறு மடங்கு இருக்கும். ஓய்வை மறந்து உழைப்பை அதிகப்படுத்தினால் புதிய உச்சத்தை தொடலாம். பங்கு வர்த்தக தொழில், ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் ஆகியவை மிக சிறப்பான வளர்ச்சியை எட்டக்கூடும். இதுவரை ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் அனைத்தும் முடிவிற்கு வந்து பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். மருத்துவ துறை, மருந்து தொடர்பான வியாபாரங்கள் அனைத்தும் இனி சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்படி உங்கள் வளர்ச்சியானது அபரிமிதமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட மிக அதிகப்படியான லாபம் உருவாகும். வியாபாரத்தை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தும் வாய்ப்பும் உள்ளது. புதிய கிளைகள் தொடங்குவது, வேறு நிறுவனங்களோடு இணைந்து வியாபாரத்தை பெருக்குவது போன்றவையும் நடைபெறக்கூடும். அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடும். உங்கள் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். அதேபோல அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். சிறு வியாபாரிகள் மிகப்பெரும் வியாபாரியாக மாறும் அதிசயம் நடந்தேறும். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த பிளவு ஆண்டு முழுவதும் இருக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம். விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய தானியங்களுக்கு அதிகப்படியான விலைகள் கிடைக்கும். அரசு சலுகைகள், மானியங்கள் தடையில்லாமல் கிடைக்கப் பெறுவீர்கள். இடுபொருட்கள் வாங்குவதிலும் எந்தவித
விதமான பிரச்சனைகளும் இருக்காது. பண பயிர்களில் கூடுதல் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். இயற்கை சார்ந்த விவசாயிகளுக்கு தங்கள் விவசாய தொழிலானது லாபத்தை அதிகம் கொடுப்பதாக இருக்கும். விவசாய இயந்திரங்கள் தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மேலும் அதிகப்படியான ஆட்களை பணியமர்த்தி புதிய இயந்திரங்களையும் வாங்கி தொழிலை மிகப்பெரும் அளவில் விரிவாக்கம் செய்வீர்கள். கலைத்துறையினருக்கு இந்த பிளவ ஆண்டின் தொடக்க காலகட்டத்தில் வாய்ப்புகள் வந்து குவியும். எதை ஏற்பது எதை விடுவது என்ற குழப்பம் ஏற்படும் அளவிற்கு ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடும். சிறந்த வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இசை நாட்டியம் ஆகிய துறையில் உள்ள கலைஞர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. எதிர்பார்க்கும் தொகையை விட அதிக தொகைக்கு நீங்கள் ஒப்பந்தம் செய்யப்படுவீர்கள். இக்காலகட்டத்தில் அனைத்து கலைஞர்களும் சொந்த வீடு வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. இந்த சிறப்பான காலகட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு அனைத்து வசதிகளையும் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த பிளவ வருடம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வருடமாக இருக்கும். பெண்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற காண்பீர்கள். ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் கற்பனை கோட்டைகள் அனைத்தும் நிஜ கோட்டையாக மாறும் என்பதே உண்மை. செல்வவளம் சொந்த வீடு வாகனம் சொத்துக்கள் என இயல்பாக அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகமாகும். புதிதாக அறிமுகமாகும் நண்பர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது. இதை தவிர மற்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சுய தொழில் வியாபாரம் என அனைத்தும் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. இக்காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்பாலும் ஆழ்ந்த திட்டமிடலாலும் எதிர்கால வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். விரும்பிய கல்லூரிகளில் சேர்க்கைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். உங்களுடைய கல்விக்கு சக மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சிறந்த மதிப்பெண்களை பெறுவீர்கள். தோல்வி என்பதே உங்களுக்கு இருக்காது என்னும் அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். பெரிய அளவிலான மருத்துவ செலவுகளும் இருக்காது. ஆனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் தங்கள் சர்க்கரை அளவை பராமரிக்க வேண்டும். உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் பார்வை பிரச்சனை ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரும் வாய்ப்பும் உள்ளது. அஜீரண கோளாறுகள் சிறுநீர் வெளியேறுவதில் பிரச்சனை ஆகியவை ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது என்பதால் தகுந்த மருத்துவரை அணுகி உடனடியாக உரிய சிகிச்சையை எடுத்துக் கொள்ள வேண்டும். அனமன் சாலிசே மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மேலும் முன்னேற்றத்தினை பெறலாம். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாருங்கள். பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக சிறப்பான நன்மைகளை கொடுக்கும். அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் தரிசனமும் மேற்கொள்வது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை செய்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் அனுமனை வணங்கி வாருங்கள். தான தர்மம் செய்வதில் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் செலவிடுங்கள். இந்த பிளவ வருடம் உங்களுக்கு பல மடங்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து உங்களை உச்சத்திற்கு உயர்த்தும் உன்னதமான வருடமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து எங்க வீடியோவை பாக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.